வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமே பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி கிச்சன் கிளாப்ஸில் நம்ம கெட்டியான ஒரு மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த கெட்டி மட்டன் குழம்பும் கூட அம்மாவோட ரெசிபி. இந்த கெட்டி மட்டன் குழம்பு ஒரு டைம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இப்போ வாங்க இந்த மட்டன் கெட்டி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். மட்டன் கெட்டி குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அளவுள்ள மட்டன் எடுத்திருக்கேன். நாம் இதில் சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாம் 1 கிலோ அளவுக்கான மட்டனுக்கானதாக இருக்கும். அதனால் உங்களோட அளவுப்படி பார்த்து கூட குறைய சேர்த்து எடுத்துக்கோங்க. மட்டன் பீஸ்களை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சதப்பகுதியாக கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் பீஸ்களை நல்லா 4 டைம் பக்கத்தில் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 1/2 கப் அளவுக்கும் 2 தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து அதே குக்கர்லேயே தான் இப்போது 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் திரும்பவும் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்திக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டு கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து எப்போவுமே வெங்காயம் வதக்கிறப்பவே உப்பு போட்டுருவேன். வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அப்போ தான் அதிலெல்லாம் உப்பு நல்லா சேரும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்து வச்ச மட்டனை சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். கூடவே கறி மசாலா 2 ஸ்பூனும் மட்டன் மசாலா 2 ஸ்பூனும் சேர்த்திட்டு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லித்தூள் 2 ஸ்பூனாக சேர்த்து விட்டுடலாம். இந்த மசாலா அளவுகள் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கிலோ அளவு முடிய இந்த மசாலா பொருட்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துன மசாலா பொடிகள் கூட மட்டன் நல்லா வெந்து வரட்டும். லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கிறப்போ 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்ச இந்த தக்காளி வெங்காய விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணியை விட்டுட்டு அது வெந்துட்டு இருக்கிறப்பவே நாம் இந்த பக்கம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயும் 4-5 பொட்டுக்கடலையும் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச விழுதையும் ரொம்ப சேர்த்திக்க வேணாம், 1-3 ஸ்பூன் பக்கத்தில் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மட்டன் குழம்புக்கு மட்டன் மசாலா மட்டும் இல்லாமல் சிக்கன் மசாலாவையும் சேர்க்குற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்து இந்த மட்டன் குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து கெட்டி குழம்பாக செய்கிறதுனால தண்ணி அவ்வளோக்கா சேர்க்கலை. இப்போ கிரேவி நல்லா கதக்கதானே கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு 4 to 5 விசில் முடிய விட்டு இறக்கிடலாம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி விசிலோட எண்ணிக்கை அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகும். உங்கள் குக்கரில் எத்தனை அளவுக்கு விசில் விட்டாக்கா அந்த கறியெல்லாம் வெந்து வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கெட்டி குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த மசாலா பொடிகள்லாம் கொஞ்சம் நம்ம அதிகம் சேர்த்திருக்கிறதுனால இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப சேர்த்துனீங்கனாக்கா ரொம்ப காரமாயிடும். இப்போ சூப்பரான இந்த மட்டன் கிரேவி கூட சூடான சாதம் இல்லை பரோட்டா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.